எபிசோட் 111. விஸ்வா நிலாஷினிக்காக கிளவுட் ரெஸ்டரண்டில் ஏற்பாடு செய்திருந்த பர்த்டே பார்ட்டியை கலாய்ப்பதற்காகவும் கெடுத்து விடுவதற்காகவும் குடும்பத்து ஆட்கள் அனைவரும் அவர்களுடன் கிளம்பி சென்றனர். பாரு விஸ்வா, நாம ஏன் இந்த பிளானை டிராப் பண்ணக்கூடாது? எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அவங்க சொல்றது மாதிரி ஏதாவது ஆகுறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடலாம் வா என்று நிலாஷினி சிறிது பதற்றப்பட்டாள். டென்ஷன் ஆகாதீங்க பொண்டாட்டி, இன்னைக்கு உங்க பர்த்டே, நல்லா சிரிச்ச முகமா ஹாப்பியா இருங்க. அவங்க சொல்றது எல்லாத்தையும் காதுல வாங்கிக்காதீங்க. இந்த கார்டு உண்மையா பொய்யான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும், பொறுத்திருந்து பாருங்க என்று விஸ்வா மற்றவர்கள் பேசுவதை காதில் வாங்காமல் கதவை நோக்கி முன்னேறி நடந்தான். விஸ்வா கதவை திறந்து கொண்டு உள்ளே நடந்து சென்று கொண்டிருந்தான். அவனை பின்தொடர்ந்து குடும்பத்து ஆட்கள் அனைவரும் அந்த ரெஸ்டரண்ட்டுக்குள் நுழைந்தனர். உள்ளே வருவது தங்களுடைய புது பாஸ் என்பது தெரிந்த அங்கிருந்த வேலையாட்கள் அனைவருமே அவனின் அடையாளத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கப் சிப் என்று தங்களுடைய வேலைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தனர். அந்த ரெஸ்டரண்டின் ரிசப்ஷனிஸ்டிடம் போய் நின்று விஸ்வா தன்னிடமிருந்த விஐபி கஸ்டமர் கார்டை எடுத்து நீட்டினான். குட் ஈவினிங் சார், வெல்கம் டு கிளவுட் ரெஸ்டரண்ட். நீங்க எங்களுடைய விஐபி கஸ்டமரா இருக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க புக் பண்ணி இருக்கிற பர்த்டே பார்ட்டிய உங்களோட வைஃபோட சேர்ந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் என்று அந்த ரிசப்ஷனிஸ்ட் கூறியதை கேட்டவுடன் அங்கு நின்று கொண்டிருந்த மற்ற அனைவருமே அதிர்ச்சி ஆகினர். அட கடவுளே, இது நிஜமான காடா? இது எப்படி சாத்தியமாக முடியும் என்று அனைவரின் மைண்ட் வாய்ஸ் ஒரே மாதிரியாக ஓடிக்கொண்டிருந்தது. முக்கியமாக முகிலன், சுடர்மணி மற்றும் அம்ஜத் ஆகிய மூவர்தான் அதிக ஷாக் ஆகி போய் வாயடைத்து நின்று கொண்டிருந்தனர். அதன் பிறகு விஸ்வா நிலாஷினியின் அருகே நடந்து வந்து நின்று, பொண்டாட்டி, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள். இந்த நாள்ல உங்களோட புருஷனான இந்த விஸ்வா ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி பிளான் பண்ணியிருக்கேன், என் கூட வாங்க என்று சொல்லி விஸ்வா கூப்பிட்டான். அந்த ஒரு நொடி நிலாஷினிக்கு கனவில் வாழ்வது போல இருந்தது. விஸ்வா சொன்னது போலவே அந்த கிளவுட் ரெஸ்டரண்டில் ஒரு லக்ஸுரியான அருமையான செட்டப் இருந்தது. பிரவீனாவுக்கும் இனியாவுக்கும் அந்த ரெஸ்டரண்ட்டுக்கு வருவது இரண்டாவது முறை என்றாலும் அதே எக்ஸைட்மெண்ட் அப்படியே நிறைந்திருந்தது. நிலாஷினி நடந்து செல்ல செல்ல அவளுக்காக ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டு கொண்டே வந்தது. அந்த கார்பெட் விஸ்வா புக் செய்திருந்த டைனிங் டேபிள் வரை நீண்டு கொண்டே சென்றது. கார்பெட்டை விரிப்பதற்கு இரண்டு பேர் அவளுக்கு முன்பே நின்று கொண்டிருந்தாலும் அவளது இரண்டு புறத்திலும் சில வெயிட்டர்ஸ் நின்று அவளுக்கு பூத்தூவி ராஜ மரியாதை கொடுத்தனர். மிஸ்ஸஸ் நிலாஷினிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று அங்கு நின்று கொண்டிருந்த வெயிட்டர் அனைவரும் சிரம் தாழ்ந்து நிலாஷினிக்கு வாழ்த்து கூறினர். அந்த கார்பெட்டில் நடந்து வரும் நிலாஷினிக்கு தான் ஏதோ டிஸ்னிலேண்டின் பிரின்சஸ் போல மனதுக்குள் தோன்றியது. அந்த கார்பெட்டின் முடிவுக்கு வந்தவுடன் தனக்காக விஸ்வா புக் செய்திருந்த டைனிங் டேபிளை உற்று நோக்கினாள். அதன் அருகே ஒரு கண்ணாடி ஜன்னல் இருந்தது. அதன் அருகில் ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் நிலாஷினி என்று ஒரு வயலின் வாசிக்கும் கும்பல் நிலாஷினிக்காக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே செய்து கொண்டிருந்தனர். அப்போது விஸ்வா அந்த மியூசிக்கு இணையாக கைத்தட்டினான். கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியே வான வேடிக்கையும் பட்டாசும் வானத்தில் வெடித்து சிதறியது. அந்த இரவு நேரத்தில் வான வெளியில் பட்டாசு நிறம் பார்ப்பதற்கே கண்ணை கவரும்படி அழகாக இருந்தது. அந்த வான வேடிக்கைகளில் ஹாப்பி பர்த்டே நிலாஷினி என்பது போன்ற வாக்கியம் வானத்தில் தோன்றியது. இந்த நிகழ்வை காஞ்சிபுரத்தில் இருந்த மக்கள் அனைவருமே அண்ணாந்து வானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தனர். ஓ மை காட், விஸ்வா மாமா செம்மையா பிளான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அக்காவை சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹி இஸ் ரியலி அ ரொமான்டிக் ஹீரோ என்று பிரவீனா மகிழ்ச்சி தாங்காமல் கூறினாள். அது மட்டும் இல்லாமல் இதற்குமே பெரிதாக அலட்டி கொள்ளாமல் இருக்கும் இனியாவும் விஸ்வாவின் செயல்களை பார்த்து பிரமித்து போய் நின்றாள். அதன் பிறகு அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு வெயிட்டர் 100 பூக்களை கொண்ட ஒரு பொக்கேவை விஸ்வாவின் கையில் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார். அந்த ரோஸ் பொக்கேவை வாங்கி விஸ்வா குட்டி போட்டு நிலாஷினிக்கு ரொமான்டிக் ஹீரோவை போல கையில் கொடுத்தான். ஹாப்பி பர்த்டே மை டியர் கொண்டாட்டி, இன்னைக்கு மாதிரி நீங்க என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். என்னைக்குமே சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நானா தான் இருக்கணும். நீங்க ரொம்ப வருஷம் நோய் நொடி இல்லாம என் கூட சேர்ந்து லைஃபை என்ஜாய் பண்ணணும், கண்டிப்பா பண்ண வைப்ப என்று விஸ்வா காதல் வசனங்களுடன் சேர்த்து நிலாஷினிக்கு வாழ்த்து கூறினான். அந்த பொக்கேவை வாங்கி கொண்ட நிலாஷினி, விஸ்வா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் கனவா நிஜமானே என்னால நம்ப முடியல. நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன்.
தேங்க்யூ விஸ்வா என்று கண்ணிறைய பூரிப்போடு நிலாஷினி பதில் கூறினாள். திருமணமான நாளிலிருந்தே விஸ்வா தன்னிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டானா என்று ஏக்கமாக இருந்த நிலாஷினிக்கு அந்த நொடி அளவில்லாத ஆனந்தத்தை கொடுத்தது. நிலாஷினியின் அடிமனது ஆசைகள் அனைத்தையும் விஸ்வா ஒரே நொடியில் நிகழ்த்திவிட்டிருந்தான். விஸ்வா செய்திருந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் பார்த்த அம்ஜத்திற்கு மூக்கு உடைப்பட்டிருந்தது. நிலாஷினி குடும்ப ஆட்களின் துணை இருந்திருந்தாலும் கூட தன்னால் நிலாஷினியை இம்ப்ரெஸ் செய்வதற்கு முடியவில்லை என்று தன்னை பற்றி தானே கேவலமாக எண்ணிக்கொண்டான் அம்ஜத். அது மட்டுமில்லாமல் தன்னிடம் இவ்வளவு சொத்து இருந்தும் கூட கிளவுட் ரெஸ்டாரண்டில் விஸ்வா செய்தது போல ஒரு அருமையான சர்ப்ரைஸ் பார்ட்டியை செய்ய முடியாமல் போய்விட்டது என்று நினைத்தும் நொந்து கொண்டான் அம்ஜத். இந்த காரணங்களால் விஸ்வாவின் மீது அம்ஜத்திற்கு மிகுந்த பொறாமை ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் விஸ்வாவுக்கு இந்த கஸ்டமர் கார்டு எப்படி கிடைத்திருக்கும் என்று விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அம்ஜத்தின் மூளைக்குள் சிந்தனை ஓடியது. ஆனால் விஸ்வா உலகத்தையே பாதி விலைக்கு வாங்கும் மிகப்பெரிய பணக்காரன் என்பது பற்றியும் அவனுடைய சாம்ராஜ்யத்தை பற்றியும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாத அம்ஜத் யாரை பிடித்து எப்படி விசாரிப்பது என்றும் சிந்தித்துக் கொண்டிருந்தான். இந்த விஸ்வா நாய்க்கு எங்கிருந்து இவ்வளோ காசு வந்துச்சு? இவனை பத்தி ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல நம்ம ஆட்களை விட்டு இவனை பத்தி நான் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்லணும் என்று எண்ணி பொறுமினான் அம்ஜத். உடனடியாக தன்னுடைய போனை எடுத்து தன்னிடமிருந்த ஆட்களிடம் சொல்லி விஸ்வாவுக்கு எப்படி இந்த கிளவுட் ரெஸ்டாரண்டின் கான்டாக்ட் கிடைத்தது என்று விசாரிக்க சொல்லியிருந்தான். ஒரு சில நிமிடங்களிலேயே தகவல் அம்ஜத்திற்கு வந்து சேர்ந்தது. ஓஹோ, இதான் விஷயமா? அப்போ இனியாவோட ஃப்ரெண்டான அந்த பையன் மூலமாதான் இந்த வாய்ப்பு இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன பொண்ணை வச்சுதான் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல பார்ட்டி புக் பண்ணியிருக்கானா? இவனை போய் நான் ஒரு நிமிஷம் ஏதோ பெரிய பருப்புன்னு நினைச்சிட்டேன். தங்கச்சி மூலமா அக்காவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான் சை என்று அம்ஜத் காதில் வாங்கி கேட்டவுடன் அந்த செய்தியை முகிலனுக்கும் சுடர்மணிக்கும் பகிர்ந்தான். அந்த செய்தியை அங்கு நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுடர்கொடி, சுடர்மணி மற்றும் முகிலன் ஆகிய மூவரும் முகத்தை அருவறுப்புடனேயே வைத்துக் கொண்டிருந்தனர். விஸ்வா மாமா, நீங்க அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே, ஆனா ஃபியூச்சர்ல என்ன பந்தயமா வச்சு எந்த ஒரு காரியத்தையும் சாதிச்சுக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்ல. ஏதோ நான் கொஞ்சம் முன் யோசனையோட இருந்ததுனால தப்பிச்சேன். அது மட்டும் இல்லாம பரத்கிட்ட என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் தெளிவா நான் கிளியர் பண்ணிட்டேன் என்று விஸ்வாவிடம் சிறிது டிசப்பாயின்மெண்ட்டுடன் கூறினாள் இனியா. அதை கேட்ட விஸ்வாவுக்கு இனியாவின் அறியாமையை எண்ணி சிறிது வருத்தமாக இருந்தாலும் தனக்கும் பரத்துக்கும் இடையிலிருந்த உண்மையான டீலிங் வெளியே தெரியாதவரை சந்தோஷம் என்று நினைத்து கொண்டான். இனியா விஸ்வாவை தவறாக புரிந்து கொள்வதை பார்த்து கொண்டிருந்த பிரவீனாவுக்கு விஸ்வா பற்றிய உண்மைகளை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்பது போல வாய்வரை வார்த்தை வந்தது. விஸ்வா கண்ணை காட்டியவுடன் அந்த சிக்னலை புரிந்து கொண்டு பிரவீனா பேக் எடுத்தாள். சரி சரி, எல்லாம் அங்க வேடிக்கை பார்த்தது போதும், கொஞ்சம் ஏன் பக்கமும் திரும்புங்க. இன்னைக்கு நிலாஷினியோட பிறந்த நாள், அவளுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுக்காம இருக்க முடியுமா என்று சொல்லிக்கொண்டு அம்ஜத் தான் வாங்கி வந்திருந்த கிஃப்டை எடுத்தான். நிலாஷினி, அழகே பொறாமப்படும் பேரழகா இருக்கிற உன்னோட பிறந்த நாளைக்கு நான் தேடி அலைஞ்சு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நிச்சயமா உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி அம்ஜத் கான் வாங்கி வந்திருந்த கிஃப்டை எடுத்து நீட்டினான் நிலாஷினியிடம். அவன் நீட்டியதை நிலாஷினி வாங்காமல் நின்று கொண்டிருந்தாள். அதனால் உடனடியாக அம்ஜத் அந்த பாக்ஸை திறந்து காட்டினான். அதற்குள் விலை மதிப்பில்லாத ஒரு பிங்க் டைமண்ட் நெக்லஸ் இருந்தது. அட கடவுளே, இந்த பிங்க் நெக்லஸையா நிலாஷினிக்கு பிறந்த நாள் பரிசா கொடுக்க போறீங்க? இது அவ்வளவு ஈஸியா கிடைக்காதே. இந்த மாதிரி டைமண்ட் எல்லாம் ஆப்பிரிக்கால இருந்து நேரடியா வாங்கி கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாம செதுக்கி செய்யற ஒரு ரேரான பீஸ். இத ஒரு சில முக்கியமான பணக்கார குடும்பங்களால மட்டும்தான் வாங்கவே முடியும். என்னதான் எனக்கு வயசாகி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் பாக்குறப்போ என்னாலயே ஆசைய அடக்க முடியல. வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டு பாத்துடணும். போட்டு பார்த்துட்டு செத்து போயிட்டா கூட கவலை இல்ல என்று சுடர்மணி அந்த நெக்லஸை பார்த்தவுடன் உளறி கொட்டினார். அந்த மாதிரியான வசனங்களை கேட்டவுடன் அம்ஜத்துக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நிலாஷினியிடம் அந்த நெக்லஸை போட்டுக் கொள்ளுமாறு அம்ஜத் வலியுறுத்தினான். இங்க பாரு நிலாஷினி, இந்த பிங்க் டைமண்ட் நெக்லஸ் எவ்வளவு அழகா இருக்கு. இதை நீ போட்டுக்கிட்டேனா தேவதை மாதிரி இருப்ப. நானே உனக்கு போட்டு விடட்டுமா என்று சொல்லிக்கொண்டு அந்த நெக்லஸை எடுத்து நிலாஷினியின் கழுத்தில் போட வந்தான் அம்ஜத். அந்த செயலை பார்த்தவுடன் நிலாஷினி சற்று இருமினாள். இங்க பாருங்க மிஸ்டர் அம்ஜத், இந்த மாதிரி காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் எனக்கு வேணாம். இதை பார்த்தாலே தெரியுது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள்னு.
கண்டிப்பா இதை நான் ஏத்துக்க மாட்டேன் என்று நிலாஷினி அதை மறுத்தாள். ஹலோ அம்ஜத் சார், இங்க நிலாஷினியுடைய கரண்ட் ஹஸ்பண்ட் நான் ஒருத்தர் நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏன் முன்னாடியே என்னோட ஒய்ஃப் கழுத்துல நெக்லஸ் போட்டு விட போறீங்க? என்ன பாஸ் என்று விஸ்வா முகத்தை கோணலாக வைத்துக் கொண்டே அம்ஜத்திடம் கேட்டான். ஓ சாரி சாரி, நிலாஷினிக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கிறதையும் அவளுக்கு ஒரு வெட்டிப்பய புருஷனா நீ இங்க நிக்கிற அப்படிங்கறதையும் நான் மறந்தே போயிட்டேன். சரி, இதுதான் உன்னோட பொண்டாட்டியோட பிறந்த நாளாச்சே, அவளுக்காக நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிற? இந்த பொக்கே, பூ தூவுறது இதெல்லாம் மட்டும் அவளுக்கு போதுமா என்று அம்ஜத் விஸ்வாவிடம் நக்கலாக கேட்டான். என்ன பாஸ் அவசரம், ப்ளீஸ் வெயிட். ஆஸ் எ ஹஸ்பண்ட் என் பொண்டாட்டிக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம நான் அவங்களுக்காக தயார் செஞ்சிருக்கிற கிஃப்ட் கையிலெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடியதில்ல என்று விஸ்வாவும் பதில் கூறினான். அம்ஜத் நிலாஷினிக்கு கொடுக்க நினைத்த அந்த பிங்க் நெக்லஸை விட அனிவர்சரிக்கு விஸ்வா கொடுத்த அந்த லவ் ஸ்டார் நெக்லஸ் இதைவிட விலை மதிப்பற்ற ஒரு ரேரான பொருளாகத்தான் இருந்தது. கிஃப்ட பத்தி கேட்ட உடனேயே தூக்கிட்டு வர முடியாது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஏன் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி ஓடுறீங்க பாஸ்? என்ன பெருசா ஹனுமான் மாதிரி இதயத்தையா பிளந்து காட்டிட போறீங்க? ரெடி பண்ணலன்னா ரெடி பண்ணலன்னு உண்மையை சொல்ல வேண்டியது தானே? எதுக்காக எல்கேஜி பையன் மாதிரி நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் ஆனா மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு காரணம் சொல்றீங்க என்று விஸ்வாவை மீண்டும் கலாய்க்க முயற்சி செய்தான் அம்ஜத். ஒரு நிமிஷம் பாஸ், நிலாஷினிக்காக நான் ஒரு இம்பீரியல் வில்லாவை புக் பண்ணியிருக்கேன், அதுவும் லேக் சைட்ல இருக்கிற மாதிரி. இதுதான் என்னுடைய மோஸ்ட் ப்ரெஷியஸ் கிஃப்ட் என்று விஸ்வா கூறியவுடன் யோசிக்காமல் அம்ஜத் சிரித்தான். அடேங்கப்பா, இதென்ன இவ்வளவு பெரிய உருட்டா இருக்கு? சாம காமெடி சாம காமெடி, வேற லெவல் பாஸ். எது, நீங்க 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வில்லாவை பர்த்டே பிரசண்டா புக் பண்ணிருக்கீங்க, இத நாங்க நம்பணுமா? இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து எவனாவது பொறி தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லுங்க என்று சொல்லி வயிறு வலிக்க சிரித்து கொண்டிருந்தான். ஆனாலும் இது ரொம்ப ஓவர்ரா. ஏண்டா, வீட்டுல இருக்கும் போதுதான் கண்டதையும் உளறிக்கிட்டு கிடப்ப, இப்போ இங்க வந்து வெளியாட்கள் முன்னாடியும் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கியா? எப்படி எப்படி 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள இம்பீரியல் வில்லாவ நீ வாங்கியிருக்கியா? ஏண்டா, அந்த வாசலுக்கு கூட உன்னால போக முடியுமாடா? அது பார்க்க எப்படி இருக்கும்னு முன்ன பின்ன கேள்வியாவது பட்டிருப்பியா என்று முகிலனும் தன் பங்குக்கு விஸ்வாவை ஏளனமாக பேசினான். பாரடி சுடர், உன் அருமை மருமகன் எப்படி எல்லாம் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஏற்கனவே நம்ம குடும்பத்துல வந்து சேர்ந்துட்டான்னு தல தலையா அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ இந்த உளறல வேற கேட்க வேண்டியதா இருக்கு என்று சுடர்மணியும் தன் பங்குக்கு விஸ்வாவை தரக்குறைவாக சுடர்கொடியிடம் சொல்லி திட்டினாள். அடியே நிலா, பாருடி பாரு, உன் புருஷன் பண்ற கூத்த நீயே கண்ணை திறந்து நல்லா பாரு. முதல் வேலையா உனக்கும் இவனுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு தான் மறு வேலை பார்க்க போற. ஒரு தடவை ஏதாவது உளறுனா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் இதையே பொழப்பா வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான் இந்த வெட்டி பய என்று சுடர்கொடி தனக்கிருந்த ஆத்திரத்தை அப்படியே நிலாஷினியின் மீது கொட்டினாள். எதுக்காக எல்லாரும் தேவையில்லாம விஸ்வா மாமாவை திட்டிட்டே இருக்கீங்க? அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, அதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, அதுக்கப்புறம் அவர் அதை செயல் மூலமா நிரூபிச்சும் காட்டுறாரு, அப்பவும் அவரால இதெல்லாம் செய்ய முடியும்னு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது? மாமா சொல்றது 100% உண்மைதான். அவர் அக்காவுக்காக இந்த இம்பீரியல் வில்லாவை வாங்கினதுக்கு சாட்சி நான் தான் என்று பிரவீனா விஸ்வாவுக்கு சப்போர்ட் செய்து அனைவரின் முன்பும் நின்று பேசினாள். ஏ பாப்பா, என்னமா சொல்ற, இவன் வில்லாவை புக் பண்ணத நீ கூட நின்னு பாத்தியா என்று அம்ஜத் பிரவீனாவிடம் கேட்டான். ஆமா, நான் மாமா கூட தான் போயிருந்தேன், அவர் அந்த வில்லாவை புக் பண்ணி அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு என்று பிரவீனா பதில் கூறினாள்.